அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல திண்டுக்கல் பிரியாணி மசாலா பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் பிரியாணி மசாலா பண்றதுக்கு மூணே பொருள் தான் நமக்கு தேவைப்படும். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இந்த மூணு பொருள் வச்சுதான் நம்ம பர்ஃபெக்டா திண்டுக்கல் பிரியாணி மசாலா பண்ண போறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து நம்ம அளவு பார்த்துதான் நம்ம சேர்க்கணும். அப்பதான் மசாலா வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பட்டை அளந்து எடுத்துக்கிறேன். பட்டை வந்து நமக்கு 100 கிராம் தேவைப்படும். 100 கிராம் அளவு பட்டை எடுத்துக்கலாம். நம்ம பட்டை 100 கிராம் எடுத்தோம்னா ஏலக்காய் வந்து 30 கிராம் அளவு எடுத்துக்கணும். 30 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கணும். அடுத்ததா கிராம்பு வந்து 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நம்ம திண்டுக்கல் பிரியாணி மசாலா பண்றதுக்கு நம்ம எடுத்துக்க அளவு வந்து இதுதான். 100 கிராம் பட்டை எடுத்தோம்னா 30 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு சேர்க்கணும். நம்ம இந்த அளவுல எடுத்து நம்ம மசாலா அரைச்சு வச்சாதான் நம்ம பிரியாணி செய்யும் போது பர்ஃபெக்டா நமக்கு பிரியாணி கிடைக்கும். இந்த பிரியாணி மசாலா நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிரியாணிக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நம்ம எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காவை லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டையை சேர்த்துக்கோங்க. பட்டையை சேர்த்துட்டு லைட்டா சூடு பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டையை வந்து ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது. நம்ம கை பொருக்குற சூட்ல இருந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுக்கலாம். அடுத்தது அதே பேன்ல ஏலக்காயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல கொட்டிருங்க. அடுத்ததா கிராம்பு சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எல்லாமே லைட்டா சூடு பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா நீங்க வெயில கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இப்ப கிராம்பு சூடாயிடுச்சு, தனியா கொட்டிக்கோங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா ஆறட்டும். அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம திண்டுக்கல் பிரியாணி மசாலா ரொம்ப பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு காத்து போகாத டப்பால போட்டு வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் கூட நம்ம கேடாம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அளவு வந்து என்னன்னு பார்த்தா நம்ம 1 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சோம்னா 1 டீஸ்பூன் அளவு மசாலா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம வேற ஏதாவது நான்வெஜ் செய்யும் போது இதை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம 1 கிலோ பிரியாணி செஞ்சோம்னா 1 டீஸ்பூன் அளவு கரெக்டா இருக்கும். நீங்க இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பிரியாணி செய்யும் போது நான்வெஜ் செய்யும் போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாதிரி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.